நேச்சுரல் ரியாலிட்டி நிறுவனத்தின் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் ஐஎஸ்ஓ 9001:2015 தர சான்றிதழ் பெற்ற வீட்டுமனைகள் ஓஎம்ஆரில் 80% வீட்டுமனைகள் விற்பனையாகிவிட்டன. தொடர்புக்கு 9962888888. குறைந்த மனைகளே உள்ளன, முன்பதிவுக்கு முன்னுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 6 மாத கால தண்டனைப்பட்டு 2 மாத காலம் சிறையில் இருந்த சவுக்கு சங்கருக்கு மீண்டும் நீதிமன்றம் அவதூறு அவமதிப்பு வழக்கில் அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது. அவருக்கு மட்டுமல்ல, அவருக்கும் ஆதன் தமிழுடைய நெறியாளர் மாதேஸ் அவர்களுக்கும் கடந்த 29ஆம் தேதி சென்னை எக்மோர் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்காங்க. வருகிற 2ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதி இரண்டு பேருமே எக்மோர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ நேரில் ஆஜராகும் போது சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற தகவல் வெளிவருது. ஏன்னா இந்த வழக்கில் சவுக்கு சங்கர் அப்பட்டமாக வெட்ட வெளிச்சமாக மாட்டியிருக்கார். இது என்ன வழக்கு, இந்த வழக்குடைய தன்மை என்ன, நீதிமன்றம் ஏன் சவுக்கு சங்கருக்கு சம்மன் அனுப்பியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த காணொலியிலுமே தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும்தான் சொல்லணும். இது என்ன வழக்குனா, G2 நிறுவனம் குறித்து சவுக்கு சங்கர் தவறான கருத்துக்களை பரப்பிவிட்டார், G2 நிறுவனம் குறித்து அவதூறு பரப்பிவிட்டார். G2 நிறுவனம் என்பது திமுக குடும்பத்துடைய பினாமி நிறுவனம், குறிப்பாக சபரீசனுடைய பினாமி நிறுவனம். G2 இருக்கக்கூடிய பணம் எல்லாமே ஸ்டாலினுடைய குடும்பத்து பணம். G2 நிறுவனத்திற்காக திமுக நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கு. திமுக கட்சி வந்த பிறகுதான் G2 நிறுவனம் வளர்ந்தது என்ற ஒரு பிம்பத்தை சவுக்கு சங்கர் கட்டமைக்கிறார் என்று தொடர்ச்சியாக நம்ம ஸ்டாண்டில் பேசி வந்தோம். இது வந்து நாம ஏதோ வாய்க்கு வந்ததை பேசல, நீதிமன்றத்தில் G2 கொடுத்த வழக்கின் அடிப்படையில் பேசணும். நீதிமன்றத்தில் G2 எதற்காக வழக்கு தொடுக்குறாங்கன்னா, 2022ஆம் ஆண்டு கரெக்டாக 22/8/2022 ஆதன் தமிழில் மாதேஸும் சவுக்கு சங்கரும் ஒரு இன்டர்வியூ நடத்துகிறாங்க. இதில் மாதேஸ் கேள்வி கேட்குறாரு, சவுக்கு சங்கர் பதில் சொல்கிறாரு. அது என்ன கேள்வி பதில் அப்படின்னா, சவுக்கு சங்கர் சொல்கிறாரு, உங்களுக்கு G2 என்ற பகாசூர நிறுவனம் மே 2021 முதல் தமிழகத்தில் ஒரு மிக வெற்றிகரமான நிறுவனமாக உழைகிறதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதை பற்றி நாம் நிறைய பேசியிருக்கோம். ஆனால் சென்னையிலலாம் கொஞ்சம் ஒதுங்கியிருக்காங்க. இன்னைக்கு ஓஎம்ஆர் ஈசிஆர் பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. திருப்பி சவுக்கு சங்கரே ஆரம்பிக்கிறாரு, ஆரம்பிச்சிட்டாங்க, சிஎம்மோட வார்த்தைக்கு அவ்வளோதான் மரியாதை. அப்போ மாதேஸ் குறுக்கிட்டு சிஎம் கூப்பிட்டு கண்டித்ததாக சொல்கிறாங்க. அதெல்லாம் இவங்க பரப்பிய பொய்கள்னு தான் நாம் இப்போது புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. அதே மாதிரி இப்போ திமுக குடும்பத்துக்கு கணக்கில் வராத பணம் குவியுது, எங்கே போய் அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும், நகையாக வாங்கி அடிக்க வச்சா அதையும் தூக்கிட்டு போயிடுது இன்கம் டேக்ஸ். ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அதை எப்படி பண்ணுவீங்கிறது தான் உருவாக்கப்பட்டதான் இந்த G2. 2011 முதல் 2021 வரையிலான காலகட்டத்தில் காசா கிராண்ட் அண்டு பாசியம் இந்த ரெண்டு நிறுவனங்கள் கொடி கட்டி பறந்தன. அதுக்கு பிறகு திமுக ஆட்சி வந்தவுடன் பார்த்தீங்களா, நீங்கள் இந்த G2 எல்லாம் நீங்கள் போன வருஷம் கவர்மெண்ட்டில் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இதே இந்த மாதிரி ஒரு பேரை அப்படிங்கிறாரு. உடனே இல்லைன்னு சொல்லி மாதேஸ் மறுக்கிறாரு. அதுக்கு சவுக்கு சங்கர் போன கவர்மெண்ட்டில் சொல்கிறேன், இல்லை திடீர்னு இந்த G2 எங்கேருந்து வந்துச்சு, உங்களுக்கு வியப்பு ஏற்படுதா இல்லையா அப்படின்னு. உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லி மாதேஸ் சொல்கிறாரு. உடனே அதுக்கு சவுக்கு சங்கர், வெளலூர்லேருந்து G2 ப்ராப்பர்ட்டி 7 கிலோமீட்டர், இந்த ப்ராப்பர்ட்டி வெறும் 2 கிலோமீட்டர் தான், வெளலூர்லேருந்து G2 ப்ராப்பர்ட்டி 7 கிலோமீட்டர், இந்த ப்ராப்பர்ட்டி வெறும் 2 கிலோமீட்டரு, ஒரு 20 கிலோமீட்டர் ஒரு 30 கிலோமீட்டர்னா கொஞ்சம் இதில் சந்தேகப்படலாம், வெறும் 7 கிலோமீட்டர் தானே சார், 7 கிலோமீட்டரா, உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது புதிய பெருந்திலிருந்து 2 கிலோமீட்டர்னா வாங்குவானா இல்லை 7 கிலோமீட்டர்னா வாங்குவானா. நான் என்ன சொல்கிறேன்னா, பஸ் ஸ்டாண்டை மாற்றினதே G2 சொல்கிறேன். 2016 20 லட்சம் ரூபாய் இல்லாத ஒரு ஆளுக்கு இன்றைக்கி 2000 கோடி எப்படி தொழில் பண்ணுறாரு நான் சொல்கிறேங்க, அது சபரீச பணங்க. G2 இருக்கிறது சபரீச பணம் தான் நான் சொல்கிறேன், குற்றச்சாட்டாக வைக்கிறேன். உடனே மாதேசத்துக்கு மறுத்து, நிறைய விஷயங்கள் சார் ரொம்ப வெளிப்படையாக பல தகவல்களை முன்னிறுத்தி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு இந்த உரையாடல் வந்து முடிவது போல் ஒரு காணொலி. இந்த காணொலி இப்போ வந்து ஆதன் தமிழ்லேருந்து நீக்கப்பட்டுருச்சு. ஏன் நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, இந்த வழக்கை போடுறதுனால நீக்கப்பட்டுருச்சு. இவங்க முதல்ல இதை ஒரு சிவில் கம்ப்ளைண்ட்டாக G2 எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எடுத்துகிட்டு போய் இதில் ஒரு தவறான தகவல்களை எங்கள் மேலே பரப்பியிருக்காங்க. கோயம்புத்தூரில் பஸ் ஸ்டாண்டு வந்து மாற்றப்பட்டது கோயம்புத்தூருடைய நெருக்கடி காரணமாக மாற்றப்பட்டுச்சோடைய G2 மாற்றப்படலை. இந்த கோயம்புத்தூரில் இந்த பஸ் ஸ்டாண்டு மாற்றுறதுக்கு முன்னாடியே G2 அந்த இடத்துல இடம் வாங்கி போட்டிருக்கு. ஆனால் இவங்க G2 தான் பஸ் ஸ்டாண்டே மாற்றுறதாக சவுக்கு சங்கர் பொய் சொல்கிறாரு. அதே போல் திமுக வந்ததுக்கு பிறகு தான் G2 வளர்ந்ததாக சவுக்கு சங்கர் கதையை கட்டியிருக்காரு. இல்லை 2008 நாங்கள் வந்து லோட்டஸ் அப்படிங்கிற பெயரில் நிறுவனம் நடத்தி கொடுத்தோம். 2012ஆம் ஆண்டு எங்களுடைய நிறுவனம் ரியல் எஸ்டேட்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ திமுக ஆட்சி கிடையாது, அதிமுக ஆட்சி. 2012 G2 அப்படிங்கிற பேர் வைக்கிறதுக்கான காரணம்
என்னுடைய மூத்த மகன் பேர் கோகுலு, இன்னொரு பையன் பேர் கிரீஸு, ரெண்டு பேருடைய பேரில் ஜி இருக்கு. அப்போ ஜி ஸ்கொயர், ரெண்டு ஜி, ரெண்டு ஜியோட ஸ்கொயர், ஜி ஸ்கொயர் என்று எங்கள் நிறுவனத்துடைய பேர் என் பிள்ளைங்க பேரில் தான் தொடங்கியிருக்கிறேன். எனக்கும் திமுக குடும்பத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. சவுக்கு சங்கர் என்னுடைய நற்பெயரை களங்கப்படுத்தாருன்னு சொல்லி அவர் மேலே சிவில் சூட் முதல்ல போடுறாங்க. அந்த சிவில் சூட்டில் நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இனிமேல் ஜி ஸ்கொயரை கேட்காம சவுக்கு சங்கர் எந்த கருத்தையும் பேசக்கூடாது. அப்படி அவர் பேச வேண்டும் என்றால் 72 மணி நேரம் ஜி ஸ்கொயருக்கு அவர் வந்து அவகாசம் கொடுக்கணும். ஒரு ஜி ஸ்கொயர் சம்மந்தப்பட்ட இதை எதையாவது பேசணும்னா 72 மணி நேரத்துக்கு அவங்க காத்துக்கணும். 72 மணி நேரத்தில் ஜி ஸ்கொயர் தரப்புலேருந்து ரிப்ளை வரணும்னா அவர் பேசலாம். 72 மணி நேரத்துக்கு ரிப்ளை கொடுத்தாங்கன்னா அந்த ரிப்ளையும் சேர்த்து தான் அவர் போடணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. இதை மீறி சவுக்கு சங்கர் என்ன பண்ணா, 2023 ஆண்டு நவம்பர் மாதத்தில் அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. அதே போல ஆதன் தம்பிலையும் இன்டர்வியூ கொடுக்காரு. இங்கே சென்னையில் முதலமைச்சர் வந்து ஒரு ஐடி பார்க் திறந்து வைக்கிறார். இந்த ஐடி பார்க்குக்கான இடம் ஜி ஸ்கொயருடைய இடம் தான், ஜி ஸ்கொயருக்காக தான் இந்த ஐடி பார்க்கே கட்டப்பட்டது என்று சவுக்கு சங்கர் அப்பட்டமான ஒரு பொய்யை சொன்னார். இதை வைத்துக்கொண்டு ஏற்கனவே சவுக்கு சங்கர் வந்து சவுக்கு சங்கருக்கு நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவை மீறி இப்படி பேசிட்டாரு, எங்ககிட்ட கேட்காமலே பேசிட்டாரு, நாங்கள் கொடுத்த ரிப்ளை வேற, அவர் சொன்னது வேறன்னு சொல்லி இவங்க உடனே அதை கிரிமினல் கம்ப்ளைண்ட்டாக மாத்துறாங்க. உடனே சவுக்கு சங்கர் என்ன பண்ணார்னா நீதிமன்றத்தில் போய் நெடுஞ்சான் கிடையா விழுந்துறாரு. சூரப்புலி வீரப்புலி சூறாப்புலியும் வரல, இந்த சூரப்புலி என்ன பண்ணுதுன்னா நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்குது. நான் தெரியாமல் இந்த நிறுவனம் பற்றி பேசிட்டேன், இந்த நீதிமன்றத்தில் நான் திறந்த மனதோடு மன்னிப்பு கேட்குறேன், இனிமேல் வரும் காலங்கள் இப்படி பேச மாட்டேன், நீதிமன்ற ஜி ஸ்கொயர் குறித்து நான் பேசிய கருத்துக்களுக்கு நான் நீதிமன்றத்தில் மன்னிப்பை கேட்குறேன்னு சொல்லி, அது என்னது பாரபட்சம் இல்லாத மன்னிப்பை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதற்கு பிறகு ஜி ஸ்கொயர் இந்த மன்னிப்பு கேட்ட பிறகு விட்டுச்சா அப்படின்னா விடலை. மன்னிப்பு கேட்ட பிறகு மீண்டும் இதை கிரிமினல் கம்ப்ளைண்ட்டாக மாற்றுறாங்க. இது ஏன் கிரிமினல் கம்ப்ளைண்ட்டாக மாறுது அப்படின்னா, மதன் ரவிச்சந்திரன் ஸ்டிங் ஆப்ரேஷன் சொல்லி ஒரு வீடியோ வெளியிடுறாரு. இந்த ஸ்டிங் ஆப்ரேஷனில் மாதேஷ் அவர்கள் பேசுவது போல ஒரு காட்சி. அதில் மாதேஷ் என்ன சொல்கிறார்னா, இன்றைக்கி நான் ஒரு வீடியோ வெளியிட்டு வந்திருக்கிறேன், ஒரு நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 800 பேர் அந்த வீடியோ பார்த்துருக்கான், பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. என்ன வீடியோனா, இன்றைக்கி ஒரு கண்டென்ட் எடுத்திருக்கோம், சரியான கண்டென்ட்டு. என்ன விஷயம் சொல்கிறேன்னு கேளுங்க. கோயம்புத்தூரில் வெள்ளலூர்னு ஒரு ஏரியா இருக்குது. வெள்ளலூரில் வந்து 2019 கவர்மெண்ட், எடப்பாடி கவர்மெண்ட் வந்து 168 கோடி ரூபாய்க்கு, இல்லை 128 கோடி ரூபாய்க்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு, பெரிய பஸ் ஸ்டாண்டு. கோயம்பேடில் எப்படி இருக்குது பஸ் ஸ்டாண்டு இருக்கோ அது மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டினோடு ஃபண்ட் ஒதுக்கிட்டாங்க எடப்பாடி கவர்மெண்ட். ஒரே 6 மாதத்தில் ப்ராஜெக்ட் படிப்படியாக ஏறிச்சு, பில்டிங் கட்டிட்டாங்க. எப்போ இருக்குது பில்டிங் கட்டின பில்டிங்? இப்போ இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்டை இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, ஸ்டாலின் கவர்மெண்ட்டு குவாஷ் பண்ணுறாங்க. அந்த பில்டிங்கை, அதாவது அந்த ப்ராஜெக்டையும் ரத்து பண்ணுறாங்க. ஏன் ரத்து பண்ணுறாங்க, என்ன விஷயம்னு கேட்டால், இந்த இடம் வந்து சரியான இடமா இல்லை, அது அந்த கவர்மெண்ட் சரியாக தப்பாக கட்டின வரைக்கும் போனால் போகட்டும், அதில் இதுவரைக்கும் 50-60 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாயிடுச்சு, அதை நாங்கள் விளையாட்டு மைதானமாக மாற்றிட்டோம், இப்போ வந்து எல்என்டின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு நாங்கள் கட்ட போகிறோம் பஸ் ஸ்டாண்டுன்றான். அதில் மக்களோட தரப்பு, நான் கோயம்புத்தூரில் விசாரித்தேன் ஃபோன் பண்ணி, இல்லைங்க அது உண்மையாகவே மோசமான இடம் தான், ஆனால் இந்த கவர்மெண்ட்டு குவாஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு போகிறது எதுக்குன்னா, ஏடிஎம்கே கொண்டு வந்த ப்ராஜெக்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் ஏற்கனவே கட்டின நல்ல அமௌண்ட்டை அதிமுக கவர்மெண்ட்டு ஆட்டைய போட்டான் எஸ்பி வேலுமணி எடப்பாடியும், அதனால் நாங்கள் இப்போ ப்ராஜெக்டை வேறு இடத்துக்கு மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. இதை பதில் சில தகவல் எனக்கு கிடச்சிது. சவுக்குக்கிட்ட ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், என்னடா சொல்கிற சூப்பர் விஷயம்டா அப்படின்னாரு. மொத்த டிட்டிலையும் வாங்கினார். இன்றைக்கி வச்சு திட்டேன், இப்போ போயிட்டுருக்கு, ஒரு செகண்டு இப்போ தான் ஜஸ்ட்டு போட்டாச்சு, எவ்வளோ போயிருக்குன்னு தெரில, இப்போ தான் நான் சொல்லிட்டேன், நானும் அவரும் உட்காந்து பேசிட்டோம். இப்போ பாருங்கள், 9 நிமிஷம் 1000 பேர் பார்த்துட்டாங்க, 9 நிமிஷம் தாங்க ஆயிருக்கு. ஜி ஸ்கொயருக்காக 50 கோடி மக்கள் வரி பணம் போச்சு காலி. இந்த தகவலை என்கிட்ட கொடுத்தது முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், தெரியுமா அவர், அவருடைய மருமகன் தான் எனக்கு கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு கோயம்புத்தூர் அப்படின்னாரு. அந்த வீடியோவை ரெடி பண்ணி போட்டேன், அதுக்கு சொல்கிறாரு பாருங்கள், அதுக்குள்ளேயா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறாரு. மாதேஷ் சார், நீங்கள் பண்ணாதான் அது சக்ஸஸ் ஆகும், தமிழ்நாடு பூரா அது தெரியும்னாரு. அவர் காலையில் சொன்னார், நான் மதியம் பண்ணிட்டேன், என்கிட்ட அதுக்குள்ளே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மாதேஷ் சொல்கிறது போல் அந்த காலொலி. வெள்ளலூரில் வந்து 2019 கவர்மெண்ட், எடப்பாடி கவர்மெண்ட் வந்து குவாஷ் பண்ணுறாங்க அந்த அந்த பில்டிங்கு, அதாவது அந்த ப்ராஜெக்டையும் ரத்து பண்ணுறாங்க. இதை வந்து சில தகவல் வந்து எனக்கு கிடைச்சிது, சவுண்டு கிட்டே ஃபோன் பண்ணி நான் சொன்னேன்,
என்னடா சொல்கிற சூப்பர் விஷயமாடா அப்படின்னா மொத்த டீட்டெயிலும் வாங்கினாரு. இன்னைக்கு வச்சு டீட்டிட்டு இப்போ போயிட்டுருக்கு ஒரே செகண்ட், இப்போ தான் ஜஸ்ட் போட்டாச்சு. அப்படியா? எவ்வளோ போயிருக்குன்னு தெரியல. ஒரு இப்போ அவர் பேசினாரா இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனீங்களா? சொல்லிட்டேன் நானும் அவரும் உட்காந்து பேசிட்டேன். ஓ இன்றைக்கி பேசுனீங்களா? அதை பார்த்து 9 நிமிஷம் பார்க்கலாம், 9 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஓகே. ஆக்சுவல் தமிழ்நாட்டில் மாதே சவுக்கு காம்போ ஜி ஸ்கொயருக்காக 50 கோடி மக்கள் வரி பணம் போச்சு. அந்த காணொலி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். மதன் ரவிச்சந்திரனுடைய ஸ்டிங் ஆப்ரேஷனில் மாதேஸ் அவர்கள் வந்து பேசின காணொலி. அதற்கு மாதேஸ் அவர்கள் வருத்தம் தெரிவித்து காணொலி வெளியிட்டார். அதுக்கு பிறகு ஆதரவு தமிழர் சேர்த்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் மாதேஸ் சொன்ன மேட்ரு பஸ் ஸ்டாண்டை வந்து இவங்க கெட்டதுக்கு காரணமே வந்து ஜி ஸ்கொயர்னு சொல்லி உடுமலை ராதாகிருஷ்ணன் சொல்லி அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய மருமகன் சொன்ன தகவல்னு சொன்னார். அவர் யாருன்னா அவர் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர், ரியல் எஸ்டேட்டுக்காரர், உடுமலை ராதாகிருஷ்ணனுடைய மருமகன். அவர் கொடுத்த தகவலை மாதேஸ் சவுக்கு சங்கிட்ட சொல்ல சவுக்கு நல்ல மேட்ரா இருக்கடா சிக்கிச்சுடா அப்படின்னு சொல்லி இதை வச்சு பேசுறாங்க. இதுக்கு பின்னாடி இந்த மேட்ரை வச்சு ஜி ஸ்கொயர் அடித்தோம்னா ஜி ஸ்கொயர் இறங்கி வந்து நமக்கு பணம் தருவாங்க அப்படிங்கிற இன்டென்ஷனோட சவுக்கு சங்கர் பேசுகிறார். மாதேஸ் வெறும் தகவல் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. மாதேஸ் இவர் கையாடல் வாங்கல, பணம் வாங்கல, அவர் ஜஸ்ட்டு தகவலை கடத்தியவர். ஆனால் சவுக்கு சங்கர் இன்டென்ஷனோட உள்நோக்கத்தோடு குற்றமுறு எண்ணத்தோடு இந்த தகவலை கண்டென்ட்டாக மாற்றி இதன் மூலமாக ஜி ஸ்கோருடைய நன்மதிப்பை கெடுத்து விட்டார். இந்த வெள்ளலூர் இடம், வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஜி ஸ்கோருடைய இடம் வருவது, இல்லை இந்த ஜி ஸ்கோர் பக்கத்தில் வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்டு வருவது திமுகவால் தான், ஸ்டாலினால் தான், ஸ்டாலினுடைய பினாமி நிறுவனம் என்பதனால தான் பஸ் ஸ்டாண்ட் இங்கே வரப்போகுது அப்படின்னு சவுக்கு சங்கர் பேசுனதுனால இது பினாமி நிலம்னு பயந்துக்கிட்டு அந்த வெள்ளலூருக்கு கூடிய ஜி ஸ்கொயர் இடத்துல இன்வெஸ்ட் பண்ண வந்த 15க்கும் மேற்பட்டவர் தங்களுடைய அட்வான்ஸை வாங்கிட்டு வெளியே போயிருக்காங்க. இதில் ஜி ஸ்கொயருக்கு 18 கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் ஜாயின்ட் வெஞ்சராக நிறைய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் வந்து பெரும்பு நிறுவனங்களோட தொடர்பு வச்சுக்குவாங்க, ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போட்டுக்குவாங்க. அப்படி வந்த நிறுவனங்களும் பின்வாங்கியிருக்காங்க. அதே போல் கஸ்டமர்ஸ் ஜி ஸ்கொயரில் இடம் வாங்கி வாடிக்கையால் அழைச்சி சவுக்கு சங்கர் சொல்கிறாரு நீங்கள் பினாமி நிறுவனமா அப்படின்னு ஃபோன் பண்ணி ஜி ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. இதனால் கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டது, கஸ்டமர்கள் அட்வான்ஸை திருப்பி கொடுத்தது, இடம் வாங்க வந்தவங்க ஜி ஸ்கொயர்லேருந்து வெளியேறியது, ஜாயின்ட் வெஞ்சர் போட வந்த நிறுவனங்கள் ஜி ஸ்கொயர்லேருந்து வெளியேறியது. இந்த 3 காரணங்களையும் காட்டி சவுக்கு சங்கர் சொன்னதுனால தான் அவர் குற்றமூறு எண்ணத்தோடு உள்நோக்கத்தோடு இன்டென்ஷனோடு எங்கள் நிறுவனத்துடைய பெயரை கெடுக்க முயற்சித்தார் என்று கிரிமினல் வழக்கை பதிந்திருக்கிறது ஜி ஸ்கொயர் நிறுவனம். இந்த கிரிமினல் வழக்குக்கு 29/12/2023 மாதேஸ் அவர்களுக்கும் அவரை ஏட்டுவாக போட்டு A1 சவுக்கு சங்கரை போட்டு நீதிமன்றம் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்குது. இந்த வழக்கில் தான் வருகிற 2ஆம் தேதி சவுக்கு சங்கரும் மாதேஸும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று எக்மோர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஜட்ஜி அப்செட் ஆகி ஏண்டா நீங்க 3 பேரும் கூட்டுக்கலவனையா இருந்துட்டு சட்டத்தையா ஏமாத்துறீங்கன்னு 3 பேரும் ஒரே லாக்கப்ல 14 நாளைக்கு கிடக்கிறான்னு ஜட்ஜ்மெண்ட் எடுத்தாரியா? இந்த அஃபிடவிட்ல நீதிமன்றத்தில் ஜி ஸ்கொயர் போட்ட அஃபிடவிட்ல ஜி ஸ்கொயர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. 2008 நாங்கள் ரியல் எஸ்டேட் துறைக்கு வர்றோம், 2012 நிறுவனமாக மாறுறோம், 2012 2019 வரைக்கும் நாங்கள் ஹோல்சேலாக குறிப்பாக ஜேகே டயர்ஸு, முருகப்பா, அலையன்ஸ் குரூப்பு, அதே போல் வந்து காசா கிராண்டு, சென்னையில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் குழுமம், இப்படி பல்வேறு நிறுவனங்களுக்கு அசண்டாஸு, இப்படி பல்வேறு நிறுவனங்களுக்கு நாங்கள் வந்து 1500 ஏக்கருக்கு மேலே வாங்கி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 865 ஊழியர்கள் எங்கள் நிறுவனத்தில் பணி செய்கிறாங்க, 1500 குடும்பங்கள் எங்களை நம்பி வந்து பிழைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை அழிப்பதற்கு சவுக்கு சங்கர் போன்றவர்கள் வந்து முனைகிறாங்க, எங்ககிட்ட பணம் கேட்டு மிரட்டுகிறார்கள், எங்கள் நிறுவனத்தை வந்து மிரட்டி பார்க்குறாங்க, அதனால் இவர்கள் மீது 500 IPC என்ற சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் ஜி ஸ்கொயர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டிருக்காரு. இந்த வாதங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 2ஆம் தேதி நடக்க போகிற சவுக்கு சங்கர் ஆஜராக போகிற நேரத்தில் சவுக்கு சங்கருக்கு 100 விழுக்காடு இந்த வழக்கில் அவர் தண்டனை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சோர்ஸ் சொல்லுது. ஒருவேளை இந்த 500 IPC தண்டனை பட்டால் என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னா குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 ஆண்டு தண்டனையில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்படலாம், இல்லை உடனடியாக அவர் பெயில் வாங்கிட்டு வெளியும் வரலாம். அது 2 வாய்ப்புமே இருக்குது. ஆனால் சவுக்கு சங்கர் இதை எப்படி உருட்டுவார்னா, இப்போ சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட போகிறது நீதிமன்ற அவமதிப்பு அவதூறு வழக்கு டிஃபமெட்ரி நோட் டிஃபமெட்ரி கேஸில் தான் உள்ளே போக போகிறாரு. ஆனால் அவர் எப்படி உருட்டலாம் அப்படின்னா, என்ன வந்து திமுக அரசாங்கம் பழி வாங்குவதற்காக நான் தொடர்ச்சியாக மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறதுனால என்னை பழி வாங்குறதுக்காக திட்டமிட்டு இப்படி ஒரு அவதூறு வழக்கை போட்டு என் மேலே வந்து 3 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க, நான் ஒரு போராளி அப்படிம்பார். இவர் போராளிலாம் கிடையாது, ஒரு பெருச்சாளி.
சவுக்கு சங்கர் கடந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பரந்தூருக்கு போயிருக்காரு. இப்போ எதுக்குமே போகாத சவுக்கு சங்கர் நெய்வேலியில் அந்த மக்கள் போராடும் பொழுது நெய்வேலி நிலக்கர் நிறுவனத்திற்கு ஆதரவாக நின்ற சவுக்கு சங்கர், ஸ்டெர்லைட்டில் மக்கள் போராடும் பொழுது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு ஆதரவாக நின்ற சவுக்கு சங்கர், ஸ்ரீமதிக்காக மக்கள் கொடுக்கும்போது ஸ்ரீமதிக்கு எதிராக பள்ளிக்கூடத்துக்கு ஆதரவாக நின்ற சவுக்கு சங்கர், இப்போ பரந்தூரில் அந்த மக்களுக்கு ஆதரவாக, அதுவும் 500 நாட்கள் அந்த மக்கள் போராடிட்டான். 500 நாள் இவர் இங்கே தான் இருக்கார். இந்த பரந்தூர் குறித்து என்னைக்காவது இவர் இந்த 500 நாட்களில் பேசியிருக்காரான்னு பார்த்தா பேசலை. சாட்டையில் பரந்தூருக்கு சென்றே கிட்டத்தட்ட 3 காணொலி எழுதி வைட்டோம். தொடர்ச்ச ஒவ்வொரு மேடையிலும் பரந்தூர் குறித்து பேசியிருக்கோம். அதேபோல் பரந்தூருக்காக பல்வேறு காணொலி வெளியிட்டிருக்கோம். அன்றிலிருந்து இன்று வரை பரந்தூரை நாம் எதிர்க்கிறோம். அதே போல் அண்ணன் சீமானவர்களும் தொடர்ச்சியாக பரந்தூர் இருக்கிறாங்க. பரந்தூருக்கு 2 முறை போயிட்டு இருந்தாங்க. நாம் தமிழ் கட்சிக்காரங்க தொடர்ச்சியாக போகிறாங்க. ஆனால் 500 499 நாட்களாக பரந்தூருக்கு செல்லாத மரியாதைக்குரிய சவுக்கு சங்கர் இப்போ பரந்தூருக்கு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கு வரப்போகுது, இந்த வழக்கில் ஒருவேளை கைது செய்யப்பட்டா நான் பரந்தூருக்கு போனதுனால தான் கைது செய்யப்பட்டேன் அப்படின்னு தன்னை ஒரு போராளி பிம்பத்தை காட்டுவதற்காக அவதூறு வழக்கில் பொய் சொல்லி காசு கேட்டு மிரட்டி தவறான கருத்தை பரப்பியதற்கு உள்ள போறதுங்கிறது தெரிஞ்சிடக்கூடாது, அசிங்கப்பட்டுறக்கூடாது, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணூட்டிடக்கூடாதுன்னு காட்டுறதுக்காக இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கார் நம்ம சூரப்புலி. ஒருவேளை சவுக்கு சங்கர் ஜி ஸ்கொயர் குறித்து பேசியது முழுக்க முழுக்க உண்மை, நீ பொய் சொல்ற அப்படின்னு யாராவது சொன்னா சவுக்கு சங்கரும் மாதேசும் சேர்ந்து ஆதன் தமிழ்ல 22/8/2022 பேசிய அந்த காணொலியை ஏன் நீக்கினாங்க? சவுக்கு சங்கர் பேசியது உண்மை என்றால் நவம்பர் மாதம் சவுக்கு சங்கர் அசண்டாஸ் குறித்து ஜிஸ்கோர் நிறுவனம் அசண்டாஸுக்கு நில வாங்கி கொடுத்ததுல முதலமைச்சருடைய பங்கீடு இருக்கிறது, அதில் 12 கோடி ரூபாய்க்கு மேல இழப்பு ஏற்பட்டுருச்சு, 12 கோடிக்கு வாங்கி 150 கோடிக்கு அந்த இடத்த வித்தாங்க, அதில் ஜிஸ்கோருக்கு 140 கோடி லாபம்னு ஒரு ட்விட்டு போட்டாரு. அதே மாதிரி ஆதன் தமிழையும் பேட்டி கொடுத்தாரு. அந்த ட்விட்டை ஏன் டெலிட் பண்ணாரு? ஆதன் தமிழின் வீடியோவை ஏன் டெலிட் பண்ணாங்க? அதே போல ஜிஸ்கோர் குறித்து சவுக்கு சங்கர் பேசியது உண்மை என்றால் ஜிஸ்கோர் பினாமி நிறுவனம், சபரிசு நிறுவனம், ஸ்டாலின் நிறுவனம், திமுக ஃபண்ட் இருக்கு அப்படின்னு சவுக்கு சங்கர் பேசியது உண்மைன்னா ஜிஸ்கோர் குறித்து நீதிமன்றத்தில் எதற்காக சவுக்கு சங்கர் மன்னிப்பு கேட்டாரு? அதுவும் வந்து பரந்த மனதோடு, திறந்த மனதோடு நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. நான் பேசுனது உண்மை, நான் அப்படித்தான் பேசுவேன், எனக்கு டேட்டா இருக்கு, என்கிட்ட வந்து மொத்தமாக கண்டென்ட் இருக்கு, நான் எல்லாமே சோர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது சபரிசம் பணம் தான், 30,000 கோடியை போட்டிருக்காங்க, திமுக பணம் தான் சொல்லி நீதிமன்றத்தில் வந்து வலுவாக நிற்க வேண்டியதானே? ஏன் நிற்கலை? எதற்காக மன்னிப்பு கேட்குறீங்க? நீதிபதிகள் வீட்டில் வேலை பார்க்குற பெண்களை அந்த நீதிபதிகள் ஆர்டர்லி முறையில் பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னதற்காக ஜிஆர் சுவாமிநாதன் என்கிற மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் வந்து சவுக்கு சங்கருக்கு 6 மாத காலம் தண்டனை கொடுக்குறாரு. ஆனால் சவுக்கு சங்கர் அந்த கருத்துக்கு பின்வாங்கவே இல்லை. ஆமாம், நான் சொன்னது உண்மைதான் நின்னார். அதனால தான் எல்லாரும் அவரை கொண்டாடணும். நீதிபதிகள் வீட்டில் ஆர்டர்லியாக இருக்கக்கூடிய பெண்கள் தவறான முறையில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்ன கருத்தில் பின்வாங்காத சவுக்கு சங்கர் என் ஸ்ரீமதி வழக்கில் கூட திருமாவளவன்ட்ட கேள்விக்கும் போது, திருமாவளவன் வந்து உங்களோட ஒரு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் தான் ஸ்ரீமதி வழக்கில் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லும்போது ஸ்ரீமதி மேட்டர்ல நான் இன்றைக்கி இப்போவும் நான் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கேன், ஸ்கூலுக்கு ஆதரவாக தான் இருக்கேன் அப்படின்னு திருமாவளவன்ட்டே சொன்னேன். சவுக்கு சங்கர் இந்த மேட்டரில் எதற்காக வீடியோவை டெலிட் பண்ணணும், ட்வீட்டை டெலிட் பண்ணணும், எதற்காக நீதிமன்றத்தை மன்னிப்பிக்கணும்? ஏன்னா இங்கே பிரச்சனை இருக்குது, தப்பு இருக்குது. சவுக்கு சங்கர் திட்டமிட்டு குற்றமுறை எண்ணத்தோடு பணம் பறிப்பதற்காகத்தான் ஜி ஸ்கொயரை மிரட்டினாரு. இது சத்தியமான உண்மை. இதில் சவுக்கு சங்கர் தப்பிப்பதற்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி அப்படின்னா, என்ன சொல்லுவாருன்னா, இந்த நீதிபதி திமுகவோட ஆதரவு நீதிபதி, அதனால் என் மேலே திட்டமிட்டு இந்த வழக்கில் எனக்கு தண்டனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நீதிபதியே மிரட்டுவார். எப்படி திமுககாரங்க வந்து ஒரு நீதிபதி வந்து கொஞ்சம் நேர்மையாக இருந்தால் அவரை சங்கின்னு சொல்கிறாங்களோ, இப்போ ஆனந்த வெங்கடேசன் அவர்கள், ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள், இவர் எல்லாருக்குமே ஒவ்வொரு கருத்தியல் பிடிக்கும். ஒரு ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, ஒரு சமூகத்தில் பிறந்திருப்பாங்க. அதற்காக குறைந்தபட்ச நேர்மையோடு அறத்தொழுக்கு நீதிகளை வந்து சங்கி என்று சொல்வது எப்படி தப்போ, அதே போல தான் சவுக்கு சங்கர் இவங்க திமுக ஆதரவாளர், திராவிட ஆதரவாளர், திமுக விலை கொடுத்துருச்சு, விலை பேசிடுச்சு அப்படின்னு நீதிபதிகளை மிரட்டுவதற்கான வாய்ப்புகளும் இதில் இருக்கிறது. நீதிபதி பற்றி தொடர்ச்சியாக ட்வீட் போடும்போது நீதிபதி நம்பர் நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு, இல்லை நம்ம அமைதியாக போயிடும், நியூட்ரலாக போயிடும் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் இந்த வழக்கில் வரப்போகிற நீதிபதி உண்மையான நேர்மையான நீதிபதினு சொல்கிறாங்க. அதனால் சவுக்கு சங்கர் இந்த ஜி ஸ்கொயர் அவமதிப்பு அவதூறு வழக்கில் நிச்சயமாக உள்ள போக போறது உறுதி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.